ஏய் நாயா, என்னக்கா கடையில என்ன பண்ணி தொலைச்ச? நான் எதுவும் பண்ணலையா. ரஜிதா கோமத்துல கோமே தம்ம காண்டில இருக்காங்க, உன கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. முதல்ல வா. என்னாச்சு? எனக்கு என்ன தெரியும், வந்து தொலை. ஏண்டா அப்படி பண்ண சொல்லுடா. ஏன் அப்படி பண்ண? டேய், அப்படி என்னதான் பண்ணி தொலைச்ச சொல்லுடா. இப்போ சொல்ல போறியா இல்லையா? சொல்லி தானா. இவங்க ரெண்டு பேத்தையும் ஒரு மணி நேரம் இந்த ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டா கண்டிப்பா பேசிதானே ஆகணும். இவங்களை இன்னைக்கு பேச வச்சிட வேண்டியதுதான். இங்க வாக்கா வாக்கா. ஏண்டா உயிரை போற மாதிரி கத்துற? அக்கா உள்ள இவ்வளவு பெரிய பெருச்சாடு இருக்குக்கோ. அதத்தாண்ட ரொம்ப நாள தேடிட்டு இருக்கேன், துணியில கடிச்சு இருக்கீது. இங்க உள்ள இருக்குக்கா. உள்ளக்கா படம் போக. அக்கா ஒரு மணி நேரம் நான் கதவே திறக்க மாட்டேன். வெளியில வந்து செத்தடா. டேய் ஏண்டா இப்படி பண்ண? ஏசப்பா இந்த குழந்தைய எப்படியாவது இங்கிட்ட இருந்து காப்பாத்திரு. ஏண்டா ஒரு மணி நேரமா பாத்ரூம் கூட போகாம பண்ணிட்டேன்ல. நல்ல வேலை கஸ்டமர் வந்தனால தப்பிச்சேன். உள்ள மூச்சு முட்டி செத்துருந்தேன். இந்நேரம் வேலூர் ஜெயில இருந்துருப்பட நீ. சாரிக்கா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்தா அப்படி பண்ண. நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்கல்ல. இப்போ என்ன அடிக்க போறீங்களா? இல்ல அதுக்கும் மேல. அக்கா அக்கா எங்களைய ட்ரையல் ரூம்ல வச்சு பூட்டுற மவனை காமன் பாத்ரூம்லயே கடந்து சாவுடா. சரி பிரீத்தமே, கேர்ள் செக்ஷன்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு சொல்லு பார்க்கலாம். இப்ப பாரு, ஆனா கடையில் லெங்கா, லாங் டாப், கிராப் டாப், பிஸ்கட், ஃபிராக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சூப்பர்ரா. அப்படியே பசங்க செக்ஷன்ல கா. பசங்க செக்ஷன்ல பெருசா அப்படி என்னக்கா இருக்க போகுது? ஷர்ட், பேண்ட், டிஷர்ட், ட்ராக், அவ்வளவுதான். சூப்பர்ரா, தொழில கத்துக்கிட்டேன் அக்கா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் கா. சரி சரி, கஸ்டமர் வராங்க. அங்கெல்லாம் பேண்ட் பாத்துட்டு இருக்கேன். பொண்ணுங்கன்னா அப்படிதான் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு மினுக்கிட்டு வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து மயங்க கூடாது. நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் கரெக்டா பார்க்கணும். சரியா கா? நல்ல ஆஞ்சநேயர் பத்தங்கா. ஆஞ்சநேயர் ஜோலியே இங்க வந்தா கூட அசர மாட்டாங்க பிரீத்தமே. என்னமா பாக்குறீங்க? இப்ப வந்த கலெக்ஷன்ஸ்ல என்ன இருக்கு? ஆஞ்சலினா ஜூலி, புதுசாக தான் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி எதுவும் இருக்கா? சாரி மேம், அது ஸ்டாக் இல்லை, நாளைக்கு வரீங்களா? சரி ஓகே. இருக்கு. ஓ தேங்க்யூ. இந்த ட்ரெஸ்? இந்த ட்ரெஸ் அங்கே யூஸ் பண்ணோம்லடி. இது இந்த கலர் தான் அங்கேயும் யூஸ் பண்ணிட்டோம்ல. அப்படியா? இது இந்த ட்ரெஸ் ஓகே. இது நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டு வரோம். பாருங்க பாருங்க. அக்கா அங்க என்ன ஓடி கேட்டு இருக்க? உள்ள பாட்டு சத்தம் கேக்குதுடி. பாட்டு சத்தமா? மேடம் பேக் பண்ணிடலாமா? ட்ரெஸ் குவாலிட்டியே சரியில்லை. ஐல் பை நெக்ஸ்ட் டைம். வேற ஏதாச்சும் பார்க்குறீங்களா? அவங்க ஐடி கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
நல்லா இருக்குல்ல? ஓ, அப்ப நீங்க கடையில ரீல்ஸ் எடுக்க தான் வரீங்க, துணி எடுக்க வரல. இதுல குவாலிட்டி சரியில்லையாமா. உங்களை ராஷ்மி உருட்டுக்கிட்டே ஐயோ முனிமா மாட்டிக்கிட்டோம். ஓடி முனிமா அக்கா, 420 பால் வந்துருக்காக்கா. என்னது 420? இங்க வாயா, நம்ம கடல் துணியை எடுத்து ரீல்ஸ் பண்ணிருக்காளுங்க. சொன்ன பல பொல்ல காட்டுறேன், நல்லா தானே இருக்கு. ராஷ்மி அந்த உருட்டுக்கட்டை ஏடுறி அக்கா, இருங்க நானே எட்டு வரேன். ஆமா, எதுக்கு ஒன்னே அழிக்க தாண்டா? ஏமா, ஒரு ஜாக்கெட் எடுத்து வரதுக்கு இவ்வளவு நேரமாமா? ஏய், என்ன கிடைச்சதே இல்லையா? இதோ ஒரு நிமிஷம் அக்கா. இந்த சீனுக்காரியா, இவ வருவான்னு தெரிஞ்சதை நம்ம வந்திருக்கவே வேண்டாம். ஏமா, 7:30 வருது, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கொடுங்க. ஹேஃபனா, இதையும் பேக் பண்ணுங்க. ஏமா, நானும் காசு கொடுத்தானே வாங்குறேன். எனக்கு இத்தனூண்டு மஞ்சள் பை, அவளுக்கு அவ்வளோ பெரிய கட்டை பையா? மேம், ஒரு பிளவுஸ் வாங்குறவங்களுக்கு மஞ்சள் பை தான், கட்டை பையெல்லாம் தரமாட்டோம் மேம். அரையனா காலனா கொடுத்து ஜாக்கெட் போட்டு வாங்குறவங்களுக்கு மஞ்சள் பையே தெரிசு. எனிவே, எனக்கு லேட் ஆச்சு, பில் பண்ணுங்க. எனக்கு கட்டை பை வருமா வராதா? ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? 6,000 ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற எனக்கும் கட்டை பை, வெறும் அரையனா கல்லானாக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அவங்களுக்கும் கொட்டை பையா? உங்கள் ஓனரை கூப்பிடுங்க, நான் பேசணும். இந்த அரையனா கல்லான்னு சொல்கிறாலையோ வச்சுக்க வேண்டாம். எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் வாங்க வர முடியும். உன்னை மாதிரி தினம் தினம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பந்தா பண்ணுறவன் நான் இல்லை. யாரை பார்த்து பந்தா பண்ணுறேன்னு சொல்கிற? என் காசு, என் பணம், என் டப்பு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் வாங்குவேன். நீ யார் கேட்கறதுக்கு ஏன் நாளைக்கு இந்த கடையே கூட வாங்குவேன்? இந்த மாதிரி கேள்வி கேட்குற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், உனக்கும் அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். மேம் மேம், சண்டை போடாதீங்க மேம். மேடம், இங்கே என்ன பிரச்சனை? நீயே சொல்லுமா. 6,000 ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற எனக்கும் கட்டை பை, வெறும் ஒரே ஒரு ஜாக்கெட் போட்டு வாங்குற அவங்களுக்கும் கட்டை பையனா, என்ன அர்த்தம் இது? மேடம், நீங்கள் என் கூட கொஞ்சம் வரீங்களா? வாங்க மேடம், நீங்கள் கொஞ்சம் வாங்களேன். அவங்க எப்போவாது வர கஸ்டமர், நீங்கள் தான் அடிக்கடி வர்ற ரெகுலர் கஸ்டமர். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் 6 கட்டை பை கொடுத்து விட்றேன். சரி, கொடுத்து விடுங்க. மேடம், உங்ககிட்ட தான் மேடம் இது சொல்கிறேன். என்னது? அடுத்த மாதத்துலேருந்து உங்களை மாதிரி அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சூட் கேஸ் தரோம் மேடம். சூட் கேஸா? ஆமாம், இப்போ நீங்கள் கட்டப்பை எடுத்துகிட்டு போங்க, அடுத்த மாதம் உங்களுக்குன்னு தனியாக சூட் கேஸ் எடுத்து வைக்கிறேன். அப்போ சரி, வர. இப்படிதான் சரியா? So, 700 ரூபாய் சொன்னா எவனும் வர மாட்டான், 200 ரூபாய் சொன்னாதான் வருவான். கொஞ்சம் கம்முன்னு இருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாலோவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவா 50% டிஸ்கவுண்ட் வர தரங்கனா பாத்துக்கோங்களே. நாங்க அப்படி சொல்லவே இல்லை, நீங்க மட்டும் உங்க இஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க, அப்படி சொன்னாதான் வருவாங்க, இல்லனா வர மாட்டாங்க, சரியா? சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யதார்த்தமா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா மறக்காம Dresses-ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நம்ம பேரை சொல்லுங்க, ஓகேவா? ப்ரோ, கொஞ்சம் திரும்புங்க. டேய் நீயா? எங்க இவன் சரியான ஃப்ராடுகார பையங்க, வாய தோந்தால பொய் பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் மாதிரி ஆட்கள் காரணம் இருக்க நல்ல இன்ஃபர்மேஷன் கெட்ட பேரு. உங்ககிட்ட ஓசியில சட்டையை வாங்கிட்டு பட்டையை போட்டு போற ஆளுங்க என்னங்க பாத்துருக்கீங்க? வந்து பொத்து வாங்க. வெயிட், தம்பி அந்த கேமரா ஆஃப் பண்ணு. இப்ப மொத்துங்க. டேய்,
என்னடா நான் கொடுத்து எனக்கு திருப்பி கொடுக்குற, உனக்கு வேலையில கவனம் இல்லையா? அக்கா பழைய மெட்ரோ ட்ரெயின் இன்ஜின் மாதிரி மண்டைக்குள்ள ஓடிங்கனே இருக்குதுக்கா. என்னதுடா அவங்க எதுக்குதாக்கா சண்டை போட்டாங்க? என்னதான் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய், ஒரு சில விஷயம் தெரியாம இருக்கிறதுதான் நல்லது. அது உனக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி. ஏன் எனக்கூடதான் தெரியாது, நான் ஹாப்பியா இல்லையா? வேலையே பாடுறா. அக்கா அப்பெல்லாம் விட முடியாதுக்கா, எனக்குலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலனா மண்டையே வெடிச்சிரும். எனக்கு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும், ஐடியா கொடு. அப்படின்னா போய் உங்க காலில் வீழ அப்ப வச்சு சொல்றாங்களான்னு பாப்போம். அக்கா சூப்பர் ஐடியாக்கா. டேய் அதுக்குன்னு காலில் விழுவியாடா? அக்கா சில விஷயம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காலில் விடுறதே பெட்டருங்கிறேன். வா போகலாம். அக்கா ப்ளீஸ்க்கா என்ன பிரச்சனை சொல்லுக்கா ப்ளீஸ்க்கா. சொல்லுமாட்டானா? நானே சொல்றேன், எங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணி தான் உசுறு. வாரத்துக்கு ஒரு தடவையாவது பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருவோம். எப்ப பிரியாணி வாங்கினாலும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அன்னைக்கும் அதே மாதிரிதான் நடந்துச்சு. ஆனா அப்போன்னு பார்த்து கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எனக்கு லெக் பீஸ். நீ சாப்பிடலையா? எனக்கு லெக் பீஸ் வேணும். சரி சாயங்காலம் போகும்போது வாங்கிக்கலாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதே லெக் பீஸ் தான் வேணும். எப்போ சேர்ந்து தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு போறதுக்குள்ள விட்டு சாப்பிட்டு இருக்க. சோத்து முட்டை. என்னது சோத்து முட்டையா? என்ன பார்த்து சாப்பாட்டு கலையுற மாதிரி இருக்கா? ஆமாண்டி. என்னது டீயா? இந்த ஒரு லெக் பீஸுக்கு வேண்டி என்ன டீன் சொல்லிட்டல்ல, இனி நான் உன்கிட்ட பேசிடுறேன் பாத்திரலாம். ஆமா அப்படி நானும் உன்கிட்ட பல்லு இழுச்சிட்டு பேச போறேன் பாரு. இதுக்கா சண்டை போட்டீங்க? டேய் இங்க வாயே. இந்த மொக்க ஃபிளாஷ் பேக் கேக்கல எனக்கு கால்ல விழுந்துச்சியா? நான் என் அப்பா அம்மா கால்ல கூட விழுந்தது இல்ல. அக்கா நான் கூட என்னமோ நடச்சக்கா, தம்மா துடி லெக் பீஸ்க்கு சண்டை போட்டீங்க. கேட்டிருந்தா நீங்க கை காத்து போட்டு குடி வாங்கி கொடுத்துருப்பேன்க்கா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அன்னைக்கு சாப்பிட்டா அதே லெக் பீஸ் தான் வேணும். அது ஒன்னால இல்ல, இவங்களால கூட திருப்பி தர முடியாது. போனது போனதுதான். அது லெக் பீஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதெல்லாம் திரும்ப வராது. ஐயா எங்க போறீங்க? ஜவுளி எடுக்க வந்த தம்பி. இங்கயா? ஐயா உங்களுக்கு ஏதாவது துணி எல்லாம் கிடைக்காது. வெளியே ரோட்டு கடை இருக்கு பாருங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க. ஜவுளி எடுக்க வந்தீங்க, வெளியே போகணும்னு விரட்டுறீங்களே. ஐயா உள்ள எல்லாம் விஐபி கஸ்டமர் இருக்காங்க, நீங்க உள்ள போனீங்க அவங்க வெளியே போயிருவாங்க, புரிஞ்சுக்கோங்க ஐயா. ஏய் என்னங்க சத்தம்? அக்கா ஒரு பாருக்கா, வெளியே போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறாரு. ஐய் ஜவுளி எடுக்க வந்த என்ன இந்த தம்பி, வெளியே போக வெளியே போகணும்னு விரட்டுதுதா? நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அவர் என்ன கேட்கிறாரு போய் எடுத்து கொடுறா. அக்கா அது இல்லக்கா. போய் எடுத்து கொடுறா. சரி வாங்க சொல்லுங்க ஐயா, என்ன வேணும்? சட்டத்துணி வேணும் தாங்க. இதோ இதெல்லாம் உங்க சைஸ் தான், பார்த்து செலக்ட் பண்ணுங்க. தம்பி அந்த ஆரஞ்சு கலர் சட்டை எடுங்களேன். இந்த ஆரஞ்சா? என்ன தம்பி, நான் ஆரஞ்சு கலர் சட்டையை கேட்டால் நீங்கள் பச்சை கலர் சட்டையை எடுத்து போடுறீங்களே. ஆ ஆரஞ்சு இன்னும் பழுக்கல, அதான் பச்சையாக இருக்குது. பரவாயில்ல தம்பி, அந்த ஆரஞ்சு கலர் சட்டையை எடுங்களேன். ஐயா அந்த சட்டைலாம் ரேட் அதிகம் ஐயா, உங்ககிட்ட வாங்குற அளவுக்கு காசு இருக்கா? இருக்குது தம்பி, பரவாயில்ல அதே எடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தம்பி. பில் போட்டலாமா? வாங்க. ஐயா 1300. தம்பி ஏதாவது கம்மி பண்ண முடியுமா? கம்மி பண்ணவா? ஐயா இந்த சட்டை எடுக்கும்போது சொன்னல விலை அதிகம்னு, இப்போ வந்து கம்மி பண்ணித்தான் கேட்குறீங்க? கொடுங்க. கடுப்பேத்தி. டேய் கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் அவர்கிட்ட அப்படி நடந்துகிட்ட? அக்கா இல்லைக்கா, இந்த சட்டை எடுக்கும்போது சொன்னக்கா விலை அதிகம்னு, இப்போ வந்து கம்மி பண்ணித்தான் கேட்குறாருக்கா? அவர் கம்மி பண்ணி கொடுன்னு கேட்டதுல என்ன தப்பு? இதுவே வேற கஸ்டமரா இருந்தா 10% டிஸ்கவுண்ட்னு பல்ல இழுச்சிட்டு கொடுத்துருப்போம்ல. அக்கா அது இல்லக்கா. கூடாத. ஐயா 1300 சட்டையா? 200 கம்மி பண்ணிருக்கு, 1500 கொடுங்க. ஐயா புது பையன்,
யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டான். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கய்யா. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எப்போ ஜவுளி எடுக்கணும்னாலும் நம்ம கடைக்கே வாங்க. பரவாயில்லதே, சின்ன பையன் தானே, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட மாட்டேம்மா. பாலந்தாயி, பாலந்தம்பி, இங்கே பாரு பிரீத்தம், நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறோம் என்ன பேசுகிறோங்கிறத பார்த்து பேசணும். சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. இதுவே இதே இடத்துல நம்ம அம்மா அப்பா இருந்தால் அவங்கக்கிட்டே இப்படி தான் நடந்துப்பியா? இல்லை இல்லை, அப்புறம் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட? சாரிக்கா, வேணும்னு பண்ணல. சரி விடு, இனிமேலாச்சும் எல்லாரையும் வெறுப்போட பார்க்காம அன்பான பார்வையில் பாரு. எல்லாரும் அழகாக தெரியவாங்க.